ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணிடுறோம் சார். ஆன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை கார்டு இன்விடேஷன் கார்டை கவுண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பர்பஸ் அது. ஸோ 1 கிராம் அக்யூரேசியில் வச்சுருக்கோம். ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் இப்போ வந்து 0 இருக்குது. ஸோ ஒரு இன்விடேஷனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் வித்தியாசம் வருது. 2 வச்சு 44. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு 10 இன்விடேஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 பண்ண போகிறோம். 10 இன்விடேஷன் டோட்டலாக கால்குலேட் பண்ணி 5, 6, 7, 8, 9, 10. ஏன்னா சிங்கிள் சிங்கிளாக வரும்போது அது பார்த்தா கொஞ்சம் அக்யூரேசி முன்னப்பின் இருக்கும். அதாவது 10 இன்விடேஷன் வச்சாச்சு. இப்போ 10 இன்விடேஷன் டோட்டலாக வெயிட் பண்ணுறோம். 218 கிராம் அப்படின்னு காட்டுது ஒரு 10 இன்விடேஷன் சார். இப்போ அதை என்ன செட் பண்ண போகிறோன்னா 10 பீஸு நம்ம செட் பண்ணியாச்சு சரிங்களா. அப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல பீஸ் உங்களுக்கு கவுண்ட் வந்துடும். இப்போ 10 பீஸை வச்சு 217 கிராம் அப்போ வந்து பாருங்கள் 21.700 இது வந்து பார்த்தோன்னா 10 பீஸும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே எதை வைக்க வைக்க டோட்டலாக கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் தான் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இன்விடேஷன்ஸ் எல்லாமே வைக்கிறோம். ஸோ கடைசியாக இதுவே வைக்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் 100 பீஸ் இருக்குது. அதோட டோட்டல் வேல்யூ வந்து பாருங்கள் 21.700. ஸோ வந்து பாருங்கள் 2.175 அந்த ஒரு பீஸுடைய அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அந்த 10 பீஸுடைய டோட்டல் வேல்யூ இது 100 பீஸ் இருக்குங்க அதோடய வேல்யூ இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி திரும்பி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறோம். ஒரு பீஸாக வைக்க போகிறோம் நம்ம. ஒன்று வச்சேன், 1 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ என் கையில் வந்து பார்த்தா 2 பீஸ் இருக்குது. டோட்டலாக 100 பீசஸ். ஓகே, அது மினிமம் 5 பீஸஸ் பண்ணலாம்.